हलो फ्रेंड्स वेलकम टू जेने कुक्स फ्रेंड्स इनके पेपर चिकन एपी से पाकल पेपर चिकन दांगे रोम रोम ईसान और डिश्ंग सूपर सापड़ नाम इनता कोलंबु वरुवल सापटालों पेपर चिकन और तनि टेस्ट आना से रोम ईसी पेपर चिकन पाती कार सरम सापड़ अरमान सदु पेज सापो रोम नल्बर अदम तय सदम सांबार सदम अल चिकन कुलमकूल शाइडीसा वे सापड़ा वह सदे ना पेसेज साप रोम पिड़ी उमार यारा विरपेट सापड़ा की कमेंट पड़ेंगे इंग एपी से पाकल ना इनकी मुकाल किलो अल्वक चिकन बोनलेसाकूल अलग बोनोकूल एपड़को ना इनकी कुछ परे सईज पीस और सब सीकर वेग्रा कुटी कुटिया पड़वा नहीं अभी वेकूल इतकोर मसाला तैयार पड़ेल और मिक्सि जार एपून सीरकम और टी स्पून मिग सेको इतना कटा इतमी अरचिको कड़े वांग सोब अर टी स्पून मिगातूल पाती टी स्पून अल्वक तनि मिगूल कोूल वो रे टी स्पून अल्वक ना ये नम्बर वीटल एपेमेंतमूल मिगातूलना कड़कू वांगी अरचिका अरचिकल सोब सीरक मिग मिगूल इतमें ना पउडर इतमी अरचिकल अे वे पात्र नाम मतिकल और सिंपलान मसाला इतर चिकन को सूपर टेस्ट को इपड़े इन पात्र ना अड़कन पात्र अच्छी इतर चिकन वो कुछ ड्रैया से कुछ कनमान पात्र वीन ना इंबकड़ाकूँ वचिकल इन कुर अच्छी अव आयिल विटकल ना वो कुछ अधिकमे आयिल विटर और एलुत एम एल पक सूडान और प्रयाणी और पट ग्रांबु ऐलका और स्टारपू इतना कुछ वासने की रोम कमियान अलव सेतको परिये वंगयम पाती ना सैज मूरी वंगयम ना ये இந்த வெங்காயத்தை வந்து நல்லா பிரவுனா வதக்கிடுங்க அதுதான் இந்த பெப்பர் சிக்கனுக்கு நல்ல ஹைலைட் டேஸ்ட் கொடுக்கிறது பெப்பர் சிக்கனுக்கு பாத்தீங்கன்னா நல்ல கலரும் கொடுக்கும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும் நமக்கு பிரியாணிக்கெல்லாம் எப்படி நம்ம வதக்குறோம் அதே மாதிரி நல்லா அந்த பிரவுனா வதக்கிங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் இதை விட நல்லா வதக்குனீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி ஆயிடும் இந்த பதம் கரெக்டானதா இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாத்தீங்கன்னா 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் ना इटर टी स्पून दल सकें इंजी पूंड पेस्ट सेटे और पत् सेकंड वह किरी विटको अम्बर वंगयतकूटे से वो सीक्रम पचवास इनल सिम वे नम्बर अरचि वज मसाल सेको सेटेटे और पत् सेकंड कल पचवास सीक्रम वंगयतकू नम मसा वो तक सेतना सीक्रम पचवास वंगयम वदकनों सेती मसाला पचवास सीक्रम अदारे सिम वो इनल कुछ हईल वचिकल और मीडियम फ्लेम वे चिकन ना कल वचर चिकन इतकूँ सेको करवेपिल ना फ्रेशन करवेपिल और ना सेतर मंज तूल पाती अर टी स्पून सेतुटे இப்போ அனல் வந்து மீடியம் फ्लेம்ல வச்சுக்கோங்க எப்பவுமே கேஸ் ஸ்டவ்ல சிம் மீடியம் ஹைன்னு இருக்கும் இப்போ வந்து மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு 5 நிமிஷம் நல்லா வதக்கிங்க மீதி அரை மணி நேரம் வந்து நம்ம சிம்ல வச்சு வேக வைக்க போறோம் அப்பதான் சிக்கன் நல்லா பூ மாதிரி வெந்து வரும் கட்டாயம் அந்த फ्लेம் மட்டும் கரெக்ட்டா பார்த்து வச்சுக்கோங்க இந்த பெப்பர் சிக்கன் செய்யும்போது மட்டும் பக்கத்துல நின்னுக்கங்க எங்கயும் போகாதீங்க ஏன்னா அடிக்கடி அடி பிடிக்க வாய்ப்பிருக்கு நம்ம குழம்பு அந்த மாதிரிலாம் வச்சோம்னா கூட நம்ம போட்டுட்டு போயிரலாம் அந்த சைடு அதனால ஒரு அரை மணி நேரம் இதுக்கு டைம் ஒதுக்கி பக்கத்துல இருந்து இது பாத்துக்கோங்க இப்போ 5 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன் பத்தலினா கடைசியா கூட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதல நம்ம மீடியம் फ्लेம்ல வதக்கும் போதே இந்த சிக்கன்ல இருந்து கொஞ்சமா தண்ணி விடும் இதே தண்ணிலயே கூட நம்ம வேக வச்சுக்கலாம் ஒருவேளை ரொம்ப அடி பிடிக்குதுன்னு நினைக்கிறவங்க கொஞ்சமா ஒரு 100 ml கூட கம்மியா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க நானும் கொஞ்சம் தண்ணி சேக்கறேன் சேர்த்துட்டு இந்த தண்ணி மட்டும் போதும் அதிகமா தண்ணி சேர்க்க தேவையில்ல நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா ஒரு அரை மணி நேரம் சிம் பண்ணி வேக வைக்கணும் இப்போ வந்து தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா சிம் பண்ணிக்கோங்க அடுப்பு
சிம்மில் வச்சுட்டு அரை மணி நேரம் நம்ம இப்போ கிளறி விட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு மூடி போட்டுருங்க, மூடி அப்பப்போ எடுத்து எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு அரை மணி நேரம் நல்லா வேக வச்சுட்டேன், அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கிளறி விட்டுருக்கேன். அப்படி ஓப்பன் பண்ணி கிளறியும் பாருங்கள் லைட்டாக அடி பிடிச்சிருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து விட்டுடலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா வெந்துச்சான்னு. நல்லா எனக்கு பூ மாதிரி வெந்திருக்கு, போதும் இந்த அளவுக்கு வெந்தால் பாருங்கள். நல்லா இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணா கூட இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் விட்டு இந்த மாதிரி நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சிங்க, பெப்பர் சிக்கன் வந்து தயாரே ஆயிடுச்சு. நம்ம தண்ணி நிறையா சேர்த்தோம்னா அது வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். இப்போது கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் நான் சேர்த்துருக்குறேன், மிளகு தூள். நல்லா மிக்சியில் மிளகு போட்டு அரைச்சிட்டு நல்லா பவுடர் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் கடைசியாக சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வாசனையோடு கம கமனு பெப்பர் சிக்கன் தயாராகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான பெப்பர் சிக்கன் வந்து தயாராகிடுச்சிங்க. இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எந்த மாதிரி முறையில் நீங்கள் பெப்பர் சிக்கன் செய்வீங்கன்ட்டு எனக்கும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த பெப்பர் சிக்கன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரை ஆயிரும் இன்னும் கொஞ்சம் பண்ணால். தேவைப்பட்டால் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் கிரேவியாக வேணுன்னா முன்னாடியே கூட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, பை பை.